ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வந்து பயத்தையும் தயக்கத்தையும் எப்படி நம்ம வந்து எதிர்கொள்கிறது, அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி ஒரு சில விஷயங்களே இருக்காது அதை பார்த்து பயந்துட்டுருக்கோம், அந்த பயத்தை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சிலர் எதுக்கெடுத்தாலும் போயிடுவாங்க, எதுக்க போயிடுவாங்க, உட்கார போயிடுவாங்க, எதை செய்கிறதுக்கும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நல்ல விஷயம் செய்கிறது கூட பயப்படுவாங்க. அதாவது ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு பையனுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் கையை தூக்கி சொல்கிறதுக்கு பயப்படுவான். ஆஃபீஸில் போனேன்னு வச்சுக்கோங்க, சில நல்ல தெரியும், நல்ல டேலண்டாக இருப்பான், ஆனால் அவன் ஆன்சரே சொல்ல மாட்டான், ஒன்றுமே தெரியாது, அவன் கை தூக்கி ஆன்சர் சொல்லுவான், இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு. நல்லா தெரிஞ்சவன் ஏன் சொல்லலாம், வந்து அவனுக்கு ஒரு பயம், நம்ம சொல்கிறது ஆன்சர் கரெக்டாகவே இருந்தாலும் வந்து அதை சொல்கிறது தயக்கம் இருக்கும். எதுக்காக பயப்படணும், நமக்கு தான் அந்த விஷயம் தெரியுமே, அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு எதுக்காக பயப்படணும், அந்தமாதிரி எந்த விஷயத்துக்கும் வந்து நம்ம பயப்படவே கூடாது, நமக்கு தெரியுதா அந்த விஷயத்த சொல்லணும். அப்படி சொல்கிறதுனால அவங்க எதுவும் நம்மளால் எதுவும் பண்ண போகிறதில்ல. முதல்ல உங்களை நீங்களே நம்புங்க, உங்களால் முடியும், எல்லாமே முடியும் சொல்லிட்டு உங்கள் மேலே ஒன்று நம்பிக்கை வச்சாதான் அந்த பயம் வந்து நீங்கள் எதிர்கொள்ள முடியும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பு முன்னாடியே வந்து நம்ம பிளான் போட்டு வச்சிடணும். ஏன்னா வந்து பிளான் போட்டால் தான் வந்து அது வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும், நம்மளால் வந்து 100% வந்து பக்காவாக பண்ண முடியும். எந்த ஒரு மேதாவி அறிவாளினா கூட முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிடுவாங்க, இந்த டைமில் இது தான் பண்ணும், அந்த டைமில் அது தான் பண்ணும் சொல்லி ப்ரீ பிளான் பண்ணுறதுனால தான் அவங்களால வந்து பக்காவாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியுது. முன்னாடியே ஒரு திட்டம் விட்டு அதை வந்து நீங்கள் பக்காவாக பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பயமும் இருக்காது, தோல்வியை கண்டு வந்து நீங்கள் அஞ்சவே மாட்டீங்க, எதுனாலுமே சாதிக்க முடியும் சொல்லி உங்கள் துணிச்சல் உங்களுக்கு வரும். முயற்சி இல்லாமல் வந்து எதையும் சாதிக்க முடியாது. ஒரு செயலை செய்வதற்கு பயந்து கொண்டே இருந்தாலும் வச்சுக்கோங்க, நம்ம எதையும் வந்து ஜெயிக்கவே முடியாது. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, உங்களால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா, நம்பிக்கையோடு வந்து என்ன கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் வந்து அடுத்தவங்களை நம்புவான். நீங்களே உங்களை நம்பாமல் இருக்கும்போது அடுத்தவன் எப்படி உங்களை நம்புவான். அதனால் வந்து ஏதாவது ஒருத்தன் வந்து உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக என்னால் முடியும்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பயம் ஒரு கட்டத்தை அவனையே வந்து அழித்து விடும். ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறதுக்கே வந்து தயக்கப்பட்டானா வந்து அவனால் பெரிய லெவலில் வந்து செய்கிறதுக்கு வந்து முடியவே முடியாது. அதனால் வந்து நம்ம மனசில் உள்ள பயத்தை வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க. அப்புறம் உங்களை நோக்கி கண்டிப்பாக உங்களை நோக்கி ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். பயமும் தயக்கமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு செயலையும் செஞ்சு அதில் வெற்றி பெறவே முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் பயப்படுறீங்களோ நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பயம் உங்களை விட்டு ஓடி போயிடும். பயத்தை வந்து தூக்கி போடுங்க, வெற்றி வேணுமா உங்களுக்கு, அப்போது பயத்துக்கும் தயக்கத்துக்கும் வந்து நீங்கள் குட் பை சொல்லுங்கள். இந்தமாரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வேணும்னா வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.